மாதம் சனிக்கிழமை 22ஆம் தேதி பிளவ ஆண்டு வைகாசி 8ஆம் நாள் நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை ஓரைகளின் நிலவரம் குரு சுக்கிரன் புதன் சந்திரன் இந்த ஓரை நேரங்களில் சனீஸ்வர வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம் ராகு காலம் 9 மணி முதல் 10:30 மணி வரை குளிகை 6 மணி முதல் 7:30 மணி வரை யமகண்டம் 1:30 மணி முதல் 3 மணி வரை சூரிய உதயம் 5:53 நிமிடம் திதி இன்று அதிகாலை 4:23 வரை தசமி பின்பு ஏகாதசி நட்சத்திரம் இன்று காலை 10:05 வரை உத்திரம் பின்பு அஸ்தம் யோகம் இன்று அதிகாலை 5:52 வரை சித்த யோகம் பின்பு மரண யோகம் சந்திராஷ்டமம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் கும்பராசி என்பர்கள் அமைதியாக இருப்பது சாலச்சிறந்தது கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் சூரியன் ராகு சுக்கிரன் புதன் மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் சந்திரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய ராசி பலன்களை காணலாம் மேஷராசி அன்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் தன உறவுகளின் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும் கற்ற கலைகளின் மூலம் லாபம் மேம்படும் இழுபறியாக இருந்து வந்த செயல்களை செய்து முடிப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும் உடன் இருப்பவர்களிடம் மரியாதைகள் மேம்படும் சுபகாரியங்களை முன்னின்று செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் கல்வி தொடர்பான பணிகளில் மேன்மையான சூழ்நிலைகள் உண்டாகுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் மேஷராசி அன்பர்கள் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது இருந்தாலும் உடல் நலத்தில் அக்கறை தேவை அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 9 அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் ரிஷபராசி அன்பர்களே சங்கீதம் தொடர்பான துறைகளில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மற்றவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யும் போது கவனத்துடன் இருக்க வேண்டும் பத்திரிகை தொடர்பான பணிகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் உண்டாகும் உத்தியோகம் தொடர்பான செயல்களில் முயற்சிக்கேற்ப முன்னேற்றம் ஏற்படும் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் தோன்றுகின்ற நாள் மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள் பெண்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை நிச்சயமாக கிடைத்துவிடும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 5 கிருத்திகை ரோகிணி மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் சிந்தனைகள் மேம்படும் மிதுன ராசி அன்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் மனை தொடர்பான செயல்பாடுகளின் மூலம் லாபம் மேம்படும் கிடைக்கும் தனவரவுகளை பாதுகாப்பான முறையில் முதலீடுகளை செய்வதன் மூலம் ஆதாயம் உண்டாகும் கூட்டு வியாபாரத்தில் லாபம் மேம்படும் குடும்பத்தாரின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் கலை சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு கற்பனை திறன் அதிகரிக்கும் மிதுனராசி என்பவர்கள் பெண்களாக இருந்தால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படும் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 2 மிருகசிரீஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் உண்டாகும் கற்பனை திறன் மேம்படும் கடகராசி என்பவர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள் மனதில் இருந்து வந்த கவலைகள் படிப்படியாக குறையும் உடல் தோற்றப் பொழிவில் மாற்றங்கள் உண்டாகும் உடன் இருப்பவர்களிடம் அனுகூலமான சூழ்நிலைகள் ஏற்படும் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் உண்டாகும் கால்நடைகள் தொடர்பான வியாபாரத்தில் லாபம் மேம்படும் மற்றவர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் கோபம் கொள்ளாமல் விவேகத்துடன் செயல்படுவது உங்களின் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும் கடகராசி அன்பர்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும் யாருக்காவது இந்த கடன் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் இப்போ சரியாயிடும் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 1 புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள் குறையும் வாய்ப்புகள் உண்டாகும் கடகராசி அன்பர்களுக்கு ஒரே ஒரு மந்திரம்தான் ஸ்ரீராமஜெயம் எழுதுவது வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை உங்களுக்கு அழைத்து செல்லும் அதுவும் இந்த குறிப்பாக கடகராசியில் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் சில ஜாதகங்கள்லாம் எங்களுக்கு தட்டி போயிட்டே வருதுன்னா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டாம் நரசிம்மமூர்த்தி வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம் சிம்மராசி அன்பர்களே நெருக்கடியான சூழ்நிலைகள் மறையும் வாழ்க்கை துணைவரின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் வித்தியாசமான இடத்திற்கு சென்று வருவது தொடர்பான சிந்தனைகள் மனதில் ஏற்பட்டு மறையும் இரகசிய செயல்பாடுகள் அதிகரிக்கும் சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும் பொது காரியங்கள் தொடர்பான பணிகளில் ஈடுபட்டு மனமகிழ்வீர்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 5 மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள் குறையும் செயல்பாடுகள் அதிகரிக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் சிம்மராசி அன்பர்கள்
தாயார் உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கன்னியா ராசி அன்பர்களே, நுணுக்கமான செயல்பாடுகளின் மீது ஆர்வம் அதிகரிக்கும், மனதில் இருக்கும் கவலைகள் படிப்படியாக குறையும், சபை தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மையான சூழ்நிலைகள் உண்டாகும், நண்பர்களின் வருகையின் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும், மின்சாரம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மை உண்டாகும், வாகன வசதிகள் சிலருக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 6, உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான நாள். துலாம் ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். பணிபுரியும் இடத்தில் செயல்பாடுகளுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும், உலக நடவடிக்கைகளின் மூலம் மனதில் மாற்றங்கள் ஏற்படும், வாகனம் தொடர்பான விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும், மற்றவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் சற்று காலதாமதமாக கிடைக்கும், உடற்பயிற்சி மற்றும் தந்தையின் ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். துலாம் ராசி அன்பர்கள் வேலை விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ஏன்னா வேலை போகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கிறது. இது மாதிரியான ஒரு காலகட்டத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பது அவசியம். துலாம் ராசி அன்பர்களுக்கு சற்று நேரம் சரியில்லை. அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 9, சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும், மாற்றங்கள் ஏற்படும். இந்த சுவாதி நட்சத்திரம் அப்படின்னும் போது தான் எனக்கு ஞாபகம் என்ன வருதுன்னா, சுவாதிக்கு உகந்த நட்சத்திரம், ரொம்ப உகந்த நட்சத்திரம் யார் அவதரித்த நட்சத்திரம்னா, பெருமாள் அவதாரத்தில் நரசிம்மமூர்த்தி பெருமாள் தான் அவதரித்த ஒரு நட்சத்திரம். அந்த சுவாதியில் பிறந்த நரசிம்மமூர்த்தி நாளை என்பது நரசிம்மனுக்கு இல்லை என்று ஆன்றோர் வாக்கு. அந்த நரசிம்மனை நினைத்தால் அடுத்த க்ஷணமே நடக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை நரசிம்மமூர்த்தி நடத்தி வைப்பார். எல்லோருமே நரசிம்மமூர்த்தியை பற்றி பேசியிருக்கிறாங்க. நரசிம்மருடைய ஒரு மிகப்பெரிய விசேஷம்னா, இந்த பிரகலாதன் நினைச்ச உடனே பெருமாள் தோன்றினார். அதுதான், நினைச்ச உடனே நமக்கு நன்மைகளாக இருந்தால் உடனே நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தெய்வம் நரசிம்ம பெருமாள். சிங்க பெருமாள் கோவிலில் இருக்கிற நரசிம்மமூர்த்தியை தரிசனம் செய்வது மிகப்பெரிய உத்தமம். யாரும் இப்போது இந்த டைமில் கோயில் போக முடியல அப்படின்னா வீட்டிலருந்தே தரிசனம் பண்ணலாம். நரசிம்மமூர்த்தியை எத்தனையோ விதவிதமாக லேப்டாப் இருக்குது, அதில் கூகுளில் டவுன்லோட் பண்ணி நரசிம்மமூர்த்தியோட படத்தை பார்த்து நரசிம்மமூர்த்திக்கு ஒரு 2-3 ஸ்லோகத்தை சொல்லி எனக்கு இதை செஞ்சு கொடுன்னா நிச்சயமாக நரசிம்ம பெருமாள் செஞ்சு கொடுப்பார். அது நோயாருக்கிட்டா தீர்த்து கொடுப்பார், வேலை இல்லையா வேலையை கொடுப்பார், திருமணம் இல்லையா திருமணத்தடையை விளக்குவார், திருமணத்தை நடத்தி வைப்பார், குழந்தை இல்லையா குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். இது மாதிரியான இக்கட்டான சூழ்நிலைகளை நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தெய்வம்தான் நரசிம்ம பெருமாள். விருச்சிகராசி அன்பர்களே, மருத்துவம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மையான வாய்ப்புகள் ஏற்படும், நுணுக்கமான விஷயங்களை அறிந்து கொண்டு அதனால் ஆதாயம் அடைவீர்கள், உணவுப் பொருட்கள் தொடர்பான விஷயங்களில் லாபம் மேம்படும், வாழ்க்கை துணைவருடன் சிறுதூர பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும், மற்றவர்களிடம் எதிர்பார்த்த பொருளாதாரம் தொடர்பான உதவிகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். விருச்சிகராசி அன்பர்களும் பெருமாள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். நரசிம்மமூர்த்தியை மனதார பிரார்த்தியுங்கள், நன்மைகள் அதிகளவில் நடக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 3, விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான நாள். தனுசு ராசி அன்பர்கள், நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விசேஷம்னா, ஒரு மிகப்பெரிய தொகை உங்கள் கைக்கு வந்து சேர இருக்கிறது, அதை ஜாக்கிரதையாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற கற்றுக்கொள்ளுங்கள். மனதில் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகளின் மூலம் குழப்பங்கள் ஏற்படும், வியாபாரம் தொடர்பான கடன் உதவிகளில் சிந்தித்து செயல்படுவது அவசியமாகும், வாழ்க்கை துணைவருடன் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து செல்லவும், உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும், நெருக்கமானவர்களிடம் ஏற்படும் கருத்து வேறுபாடுகளின் மூலம் வருத்தங்கள் உண்டாகும். இது மாதிரி வருத்தம் எதனால் உண்டாச்சுன்னா அதெல்லாம் கேர் பண்ணாமல் என்ன நடக்க போகுது அடுத்து நெக்ஸ்ட் என்ன அப்படின்ட்டு உங்களுடைய வாழ்க்கையை மட்டும் நீங்கள் நோக்கமாக கொண்டு செல்ல தொடங்கினால் உங்கள் வாழ்க்கை வசப்படும், நன்மைகள் அதிக அளவில் உங்களுக்கு நடக்க தொடங்கிவிடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 5, மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்படுங்கள். மகர ராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும்,
பொது அறிவு தொடர்பான விஷயங்களில் ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள். தவறிப்போன சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கும். போட்டிகளில் பங்கேற்று பரிசுகளை பெறுவீர்கள். வாக்குவாதங்களின் மூலம் மனதில் இருக்கும் விருப்பங்களை நிறைவேற்றி கொள்வதற்கான தருணங்கள் இப்பொழுது உண்டாகும். மகர ராசி அன்பர்கள், பெண் பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்களாக இருந்தால் வெளியில் செல்லும்போது ரொம்ப கவனம் தேவை. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 6. உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும், பரிசு பொருட்கள் கிடைக்கும். கும்பராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். மாணவர்களுக்கு மறதி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையும். மூத்த சகோதரர்களிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்ல வேண்டும். எதிர்பாராத பயணங்கள் மற்றும் புதுவிதமான அனுபவம் உண்டாகும். பெரியோர்களின் ஆலோசனைகள் மனதில் இருந்து வந்த குழப்பங்களை குறைக்கும். குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். பங்காளி வகையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையும். கும்பராசி என்பர்கள், வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு யோக நிலையாக இருக்கிறது. அதுவும் இப்போ உங்களுக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படக்கூடிய நேரமாக இருக்கிறது. உங்களுடைய தாய் தந்தையரை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கும் என்ன சொல்கிறேன்னா, அந்த 12 ராசிக்காரர்களும் நரசிம்ம பெருமாள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உன்னதமான நாள். அகோபிலத்தில் இருக்கின்ற அனைத்து நரசிம்மரை வழிபட்டாலும் சரி, எல்லாமே ஒரே நரசிம்மர் தான். சார், நான் இந்த நரசிம்மரை வழிபட்டேன், நான் இந்த நரசிம்மரை வழிபட்டேன், நான் யோக நரசிம்மரை வழிபட்டேன், எந்த நரசிம்மர், எல்லாமே ஒரே நரசிம்மர் தான். நரசிம்ம பெருமாளை வழிபட்டால் ஒவ்வொரு விக்கிரகத்துக்கு, ஒவ்வொரு அவதாரத்துக்கு ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. ஹெல்த் டாக்டர், இப்போ டாக்டர்கிட்ட போனோம்னா ஹார்ட் டாக்டர், கண் டாக்டர்னு இல்லையா, தனித்தனியாக, அது மாதிரி தான். பெருமாள்னால் எல்லாம் ஒரே பெருமாள் தான். அந்த பெருமாளில் இப்போ வந்து நமக்கு நோய் தீர்க்கக்கூடிய ஒரு பெருமாள்னால் அது நரசிம்மமூர்த்தி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு என் 1. அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் உண்டாகும். மீனராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். சாதுரியமான செயல்பாடுகளின் மூலம் அனைவரிடத்திலும் பாராட்டுகளை பெறுவீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான வாய்ப்புகள் உண்டாகும். பயணங்களில் இருந்து வந்த காலதாமதங்கள் குறையும். வியாபாரம் தொடர்பான சிந்தனைகள் மற்றும் முயற்சிகள் மேம்படும். இஷ்ட தெய்வ வழிபாடுகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான தருணங்கள் உண்டாகும். பொருள் ஈட்டுவதற்கான முயற்சிகள் அதிகரிக்கின்ற நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 4. பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். காலதாமதங்கள் குறையும். ரேவதி நட்சத்திரம் நான் சொன்னாலே நான் எப்பயுமே சொல்லிட்டு வருவது, ரங்கநாதம் ஸ்ரீரங்கன் ரங்கநாதரை தரிசனம் செய்வதும், ஆண்டாளை தரிசனம் செய்வதும், அங்கே இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளை தரிசனம் செய்வதும், ராமானுஜர் அங்கேதான், ராமானுஜருக்குன்னு தனி சன்னதி இருக்குது, பூத உடல் அங்கே தான் காக்கப்பட்டு வருகிறது. அந்த ராமானுஜரை தரிசனம் செய்வது மிகப்பெரிய உத்தமம். மீனராசி என்பர்களுக்கு ஸ்ரீரங்கத்தை பிடித்து கொள்ளுங்கள். 108 திவ்ய தேசத்தில் ஸ்பெஷாலிட்டியான திவ்ய தேசம் ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்க ரங்கநாத பெருமாள் தான் உங்களுக்கு வாழ்க்கையில் வழிகாட்டுவார். வாழ்க வளமுடன்.